எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தனுஷ் அண்ணனோட டைரக்ஷனில் நிலவுக்கு என் மேல் நின்னடிக்கோம் படத்தோட ப்ரமோஷனுக்காக ரீசெண்டாக ஒரு ப்ரமோஷனல் சாங் ஷூட் பண்ணியிருக்காங்களாம். இந்த ப்ரமோஷனல் சாங்க்கு நம்ம ஜிவி பிரகாஷ் சாரும் பிரியங்கா மோகன் மேமும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. ரீசெண்டாக ஜிவி பிரகாஷோட இன்டர்வியூவில் நீக் படத்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்னென்னா, இந்த படத்தோட ஆல்பம் கம்ப்ளீட்டாக 2K கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். இந்த படத்துக்கான முழு ஆல்பத்தையும் நம்ம தனுஷ் அண்ணனும் ஜிவி பிரகாஷ் சாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி கம்போஸ் பண்ணியிருக்காங்களாம். அடுத்து சன்ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷனில் ஹெச் வினோத் சார் டைரக்ஷனில் நம்ம தனுஷ் அண்ணன் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் ட்ராப் ஆகிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த படத்துக்கு கொடுத்த டேட்டில் நம்ம தனுஷ் அண்ணன் புதுசாக ஒரு டேரக்டர் உள்ளே கொண்டு வந்து ஒரு படம் பண்ணுவார்ன்ற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம தனுஷ் அண்ணன் கோபுரம் ஃபிலிம்ஸ் கூட படம் பண்ண போகிறதா அடிக்கடி ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்திருக்க நியூஸ் என்னென்னா, கோபுரம் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷனில் டேரக்டர் ஆர் பெரியசாமி நம்ம தனுஷ் அண்ணனை டைரக்ட் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கேமராமேன் ராம்ஜி புதுப்பேட்டை 2 படத்தை பற்றியும் ஆயிரத்தில் ஒருவன் 2 படத்தை பற்றியும் ஒரு ஃபேக்ட் சொல்லியிருக்காரு. ஆயிரத்தில் ஒருவன் பார்ட்டோட கதை இன்னும் ஃபைனலைஸ் ஆகலன்னும், அந்த படம் நடந்தால் கண்டிப்பாக தனுஷ் அண்ணும் கார்த்தி சார் அந்த படத்தில் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து புதுப்பேட்டை 2 படத்தோட ஸ்டோரி ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னும், அடுத்த 4 கழித்து படத்தோட ஷூட்டிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. புதுப்பேட்டை 2 படத்தில் வெறும் கேங்ஸ்டர் பற்றி மட்டுமே இல்லாமல் பொலிட்டிக்கல் சீன்ஸும் இருக்குன்ற மாதிரி கேமராமேன் ராம்ஜி சார் சொல்லியிருக்காரு. ஹெச் வினோத் சார் கொடுத்த டேட்டில் நம்ம தனுஷ் அண்ணன் செல்வராகவன் சார் கூட புதுப்பேட்டை 2, ராஜ்குமார் பெரியசாமி கூட ஒரு படமா, இல்லைனா யாரோட படம் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.